பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நேற்று நானும் என்னுடைய நண்பரும் பேசி கொண்டிருக்கும்போது என் நண்பர் சொன்னார், ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம் பல இடங்களில் கலவரம் பிரச்சனையாக போய் நிற்கிது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிராம சபைனா என்னென்னு தெரியாமல் போயிட்டு இருந்தாங்க, மக்களுக்கும் அதை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் உங்களை மாதிரி ஆளு கிளம்பி இதாண்டா கிராம சபா இப்படி தாண்டா கேள்வி கேட்கணும்னு சொல்லி கிளப்பி விட்டு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது சண்டை பிரச்சனை சச்சரவு வருது. அப்போ அது காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னார். ஒரு வகையில் அவர் சொல்லக்கூடிய கருத்தை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, சண்டை வர வைக்கணும், இங்கே பிரச்சனை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக நாம் இந்த வேலையை செய்யவில்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுறேன். அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் அறியாமை நீங்கி ஒரு தெளிவான அறிவு பெறணும், சட்ட அறிவு பெறணும். நிர்வாகம்னா என்னன்னு நிர்வாகத்தில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும், நிர்வாகத்தின் கீழ் வாழக்கூடிய மக்களும் இளைஞர்களும் தெரிந்து கொள்ளணும். அப்போ இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விழிப்புணர்வு தகவல்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு இந்திய குடிமகனாகி எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கடமை பொறுப்பை தான் நான் வந்து பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிராம சபைனா இதுதான் அப்படின்னு அரசே 1994 சட்டம் போட்டிருக்கேன். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தில் மிக தெளிவாக வந்து கிராம சபைனா இதுதான்டா அப்படின்னு அப்போவே சொல்லியிருக்கு 1994. நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3-4 வருஷமாக தான் இதை பற்றி நம்ம விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடியே அரசு சொல்லிடுச்சு, ஆனால் அதெல்லாம் மக்களுக்கு தெரியலையேன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்காண்டி நம்ம எடுத்துரைக்கணும். அவ்வளோதான் இது நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை. அரசே ஒவ்வொரு கிராம சபாவிலையும் அஜெண்டா ரிலீஸ் பண்ணுது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. அப்பா இந்த கிராம சபை கூட்டம் இதை தான்ப்பா நடத்தணும், கிராம சபை கூட்டம்னா இதுதான்ப்பா, இதுக்கு வந்து இந்த ஊரவளத்துறை வெளியிடப்பட்ட அரசாணையின்படி சுழற்சி முறையில் கிராம சபை கூட்டம் நடக்கணும்பா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா குறைவன் வரம்பு கட்டாயமாக இருக்கணும்பா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அரசாணையை மேற்கொள் காட்டி அந்த அஜெண்டா அரசு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அஜெண்டாவிலையும் ஒவ்வொரு கிராம சபாவில் இதை தாண்டா பண்ணணும் அப்படின்னு அரசே உத்தரவு போடுது. இப்போ அந்த உத்தரவின்படி நிர்வாகங்களும் நடப்பதில்லை, மக்களுக்கும் ஆக அரசு இந்த உத்தரவு போட்டிருக்கா அப்படிங்கிற விஷயமும் தெரியலை. அப்போ இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பில் நம்ம இருக்கிறனால தான் நம்ம அதிக அதிகமாக அந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டத்துக்கு முன்னாடி நாம் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நிறைய இடங்களை நீங்கள் எப்படி நடந்துக்கணும், ஒரு கிராம சபை கூட்டத்தில் இளைஞர்கள் கலந்துக்கிறீங்க, மக்கள் கலந்துக்கிறீங்கன்னா அந்த நிர்வாகத்தை நம்ம எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் கேட்கணும் எதெல்லாம் கேட்கக்கூடாதுங்கிறத நம்ம விழிப்புணர்வு பண்ணி நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம். அதையும் தாண்டி பல மாவட்டங்களில் செய்தியில் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. ஒரு கிராம ஊராட்சியெலாம் பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டமே நடத்தாமல் மக்கள் வீதியில் இறங்கி போராடி பசுமறியல் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு சில கிராம ஊராட்சியெல்லாம் கைகலப்பு வரைக்கும் போயிருச்சு. விருதுநகர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், ஏன் எங்கள் மாவட்டத்தில் எங்கள் பக்கத்து ஊராட்சியில் பெரிய பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஸோ இந்த மாதிரி இங்கே என்ன இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் மக்களை புரிந்து கொள்வதில்லை, இந்த நிர்வாகத்தை கேள்வி கேட்குற துணியில் போகக்கூடிய இளைஞர்களும் எப்படி கேட்கணும் அப்படிங்கிற தெரியாததுனால தான் இங்கே பிரச்சனையே கலவரமாக ஆகுது. பொதுவாகவே கிராம சபை கூட்டம் நடத்தும்போது அந்த கிராம சபை கூட்டத்துக்கு கலெக்டரே வந்தாலும் தரையில் தான் உட்கார சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கிராம சபை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் பாராளுமன்றம் மாதிரி இருக்கையில் வந்து அமர்றது கிடையாது. நம்ம எல்லாருமே தரையில் உட்காரோம், இங்கே சேரில் உட்காராங்க, நம்ம தரையில் உட்காரோம். அங்கே என்ன அப்படின்னா, இங்கே வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, அதாவது கிராம ஊராட்சியில் இந்த 3 மாதமாக இந்தந்த வேலை பார்த்துருக்கோம். ஏன்னா அரசே சொல்லியிருக்கு படிவம் 30 இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்போ 7வது மாதம் வரைக்கும் நடந்த வரவு செலவு கணக்கை நீங்கள் வெளியிடணும்னு சொல்லியிருக்கு. இதை கிராம சபையில் சொல்லி கிராம மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒப்புதல் வாங்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த 3 மாத வரவு செலவு கணக்கை என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கோங்கிறத கிராம ஊராட்சி மக்கள் மத்தியில் சொல்லணும், அதுதான் விதிமுறை. இப்போ ஒவ்வொரு நீங்கள் பார்த்தீங்க நாடாளுமன்றத்துலையும் சட்டமன்றத்துலையும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, நம்ம மத்திய அரசாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தை சொல்லுவாங்க, பாராளுமன்றத்தை சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம நாட்டில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம், இது வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதரவு எதிர்ப்பு இருக்கா அப்படிங்கிற போது கையை தூக்குவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்வதற்கு முன்பதாக இதெல்லாம் அரசு செய்ய சொல்லியிருக்கு. யாருக்கு இது யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கும். அதிகப்படியான சப்போர்ட் இருக்கிற தீர்மானங்களை நிறைவேற்றம் செய்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கணும், இதுதாங்க விதிமுறை. இதை உட்கார்ந்த இடத்துல இருந்தால் பண்ணணும். இப்போ படிவம் 30 வெளியிட சொன்ன அந்த வரவு செலவு கணக்கை சரியாக வரவு செலவு வெளியிடலை அப்படின்னா உட்கார்ந்த இடத்துலேருந்து கேள்வி கேட்கணும். முதல்ல மக்கள் மத்தியில் அந்த பார்வைக்கு வைக்க சொன்ன அந்த படிவம் 30 காட்டுங்க, இதில் வரவு செலவு நீங்கள் என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத இருந்த இடத்துல நம் குரல் உயர்த்தாமல் சாதுரியமாக சாணக்கியத்தனமாக அமைதியான முறையில் நாம் கேள்வி கேட்கணும். ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2022-23 தணிக்கை அறிக்கை நகல் வைக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு வருடத்திற்கான கிராம ஊராட்சியில் தணிக்கை அறிக்கை என்ன பண்ணீங்க அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் எப்படி செய்யணும்னா, இருந்த இடத்தில் இருந்து அமைதியான முறையில் நாம் கேள்வி கேட்கணும்,
வாக்குவாதங்கள் விதண்டாவாதங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம் அந்த இடத்துல வந்து நாம் வந்து என்ன செய்யணும், பிரச்சனை பண்ணாத அளவுக்கு நாம் கிராம சபை கூட்டங்களை நடத்தி முடிக்கணும். இன்னொரு நாளில் பேனா பேப்பரை எடுத்து நம் சட்டப்படி நாம் அதை என்ன செய்யலாம்னா மூவ் பண்ணலாம். இப்போ அறிவார்ந்த சமூகத்துக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய கோபமோ நம்மளுடைய ஆதங்கமோ இங்கு எதையுமே ஜெயித்து விடாது. இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி நிர்வாகத்தில் இருக்கவங்க, நாம் தானே நிர்வாகம், நாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலை இருந்தால், இங்கு சட்டம் தெரிந்தவர்கள் நிர்வாகத்தில் இருக்க எத்தனையோ பேரும் ஆட்டி படைச்சு ஆணி அடிச்சு விட்ருக்காங்க. ஸோ அதுவும் நடக்கும். நம்ம தானே நிர்வாகம் அப்படின்னு கெத்தா இருந்தா உங்களையும் காலவாரி உறவுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. சட்டம் ரெண்டு பக்கம் கத்தி மாதிரி இந்த பக்கம் வெட்டும் அந்த பக்கம் வெட்டும், யாரை வேணாலும் வெட்டும். அதை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா அதையும் நிர்வாகத்தில் இருக்கவங்களும் சரியா புரிந்து கொண்டு செயல்பட்டா இங்கு சரி. என்னங்க கேட்க போறாங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள், என்ன கேட்பான், சாலை கேட்பான், குடிநீர் கேட்பான், மிஞ்சி போனால் மின்சாரம் கேட்பான். இது மூன்று அடிப்படை வசதிகளையும் நீங்கள் ஒரு கிராமப்புறாட்சியில் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டீங்க, இதை தாண்டி ஒரு பிரச்சனை 90% உங்களுக்கு வராதுங்க. அதிகப்படியாக வீடு வாசல் இல்லாதவங்க எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும் வந்து நிற்பேன், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது கிராமப்புறாட்சியை பொறுத்த வரைக்கும். இதைத்தான் கேட்க போகிறாங்க மக்கள். அப்போ இதை நிர்வாகத்தில் இருக்கவங்க சரியாக புரிந்து கொண்டு மக்களுக்கு இன்னென்ன நேரத்தில் என்னென்ன செஞ்சு தரோம், இன்னென்ன நேரத்தில் இந்த 15 நிதிக்குள் வந்திருக்கு, 14 நிதிக்குள் வந்திருக்கு, இந்த நிதிக்குள்ளே இதை பண்ணுறோம், இந்த நிதிக்குள்ளே இதை பண்ண போகிறோம், விபிடிபி நம்ம இதை எடுத்துருக்கோம், இதை மக்களுக்கு நீங்கள் விலைக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க. இதை நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் புரிந்து கொள்ளணும். இங்கே ரெண்டு பக்கம் தராசு மாதிரி தான், முழு நேர்கோட்டில் நிற்கணும்னா நிர்வாகம் சரியாக இருக்கணும், கேள்விக்குரிய மக்களும் சரியாக இருக்கணும். இங்கே மக்கள் என்ன பண்ணால், ஒரு நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிற தேர்ந்தெடுக்கிறக்காண்டி ஓட்டுக்கு காசு வாங்குறான், காசு வாங்கிட்டு தான் ஓட்டே போடுறான். அப்போ இங்கே ஆரம்பிக்கிற பிரச்சனை தான் கடைசி வரைக்கும் வந்து நிற்குது. நீ கேள்வி கேட்டால் உனக்கு பதில் சொல்லாமல் போகிற காரணம் என்னன்னா, நீ என்ன காசு வாங்கிதெல்லாம் ஓட்டு போட்டால் உனக்கு என்ன நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற நிலமையில தான் இன்னைக்கு வந்து நிற்குது. ஸோ அதனால நம்மளுடைய விஷயத்திலையும் நாம் வந்து சரியாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு கிராம ஊராட்சி தேர்தல் வரும்போதும் சரியான நபர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா, வாக்குக்கு காசு வாங்காமல் நம்ம வாக்கு செலுத்துகிறோமா, இதெல்லாம் மக்களாகி நாம் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ நாம் வந்து ரொம்ப ரிக்வஸ்டோடு இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆலோசனை சொல்லியிருந்தோம். அதையும் தாண்டி பல இடங்களில் பிரச்சனையில் வந்திருக்கிறது மனசுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு வேதனையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களிலும் சரி, கிராம ஊராட்சி நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்திலும் இளைஞர்களும் மக்களும் புரிந்து கொண்டு செயல்படும்படியே கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, நிர்வாகத்தில் இருக்கவங்களும் உங்களுடைய மக்களை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ சொல்லிக்கணும். நம்மளோட நோக்கம் என்னன்னா, அறியாத மக்களுக்கு அறியாமை கொண்டு போய் சேர்க்கணும், நிர்வாகங்கள் சரியாக செயல்படணும், ஊழல் லஞ்சம் இல்லாத நிர்வாகத்தை இங்கே கொடுக்கணும். காந்தி கண்ட வல்லரசு தேசத்தை நாமும் வந்து ஒரு கனவாக காண்டுட்ருக்கோம். அது எப்போ நம்ம தேசம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் எண்ணத்தோடு தான் நாம் இந்த விழிப்புணர்வு பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதவர்களோட வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.